ஐயம்பேட்டையில் பட்டப்பகலில் துணிகரம், மூதாட்டியிடம் 1.60 லட்சம் ரூபாய் பணம் பறிப்பு. மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர் வாலிபருக்கு போலீசார் வலைவீச்சு. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பாரதிதாசன் தெருவைச் சேர்ந்தவர் முகமது இசாக். இவரது மனைவி நஜி முன்னிசா. இவர் தனிமையில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இவர் தன் நகைகளை ஐயம்பேட்டையில் வங்கியில் அடகு வைத்திருந்த நகைகளை மீட்பதற்காக 1,60,000 ரொக்கம் பணம் மற்றும் வங்கி பாஸ் புத்தகம், ரேஷன் கார்டு, செல்போன் ஆகியவற்றை ஒரு மஞ்சள் பையில் போட்டு எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து தைக்கால் தெரு வழியாக வங்கிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் நஜி முன்னிசா கையில் வைத்திருந்த பணப்பையை பறித்து கொண்டு வேகமாக சென்று விட்டார். இதில் அதிர்ச்சியடைந்த நஜி முன்னிசா மோட்டார் சைக்கிள் பின்னாலேயே சிறிது தூரம் ஓடினார். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் பணம் பறித்த மர்ம நபர் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்று விட்டார். இதுகுறித்து நஜி முன்னிசா ஐயம்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பணத்தை பறித்து சென்ற வாலிபரை வலைவீசி தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் மூதாட்டியிடம் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.